தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் இறைவனின் திருவடியையும் வழங்குகிறேன். எங்க யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். பொதுவா ஜோதிடத்துல ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு அவரோட லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மால சொல்ல முடியும். இப்ப என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. ஒரு காலகட்டத்துல ஒரு வயசுல, அதாவது பருவ வயசுல, டீனேஜ்ல அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய, ஆண் பெண் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால வரக்கூடிய எண்ணங்கள், இனக்கவர்த்தின்னு சொல்லலாம், அதை போய் காதல்னு தவறா எடுத்துக்க கூடாது. காதல் இனக்கவர்த்தி ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. ஒருவேளை இந்த இனக்கவர்த்தி தான் அடுத்தடுத்து வயசு ஆக ஆக ஒரு மெச்சூரிட்டி தன்மையில காதலா மாறுதும் கூட சொல்லலாம். அந்த காதல் நிறைவேறுமா, நிறைவேறுதா, நிறைவேறாதா, இல்ல அப்படிப்பட்ட காதல் வேணுமா வேண்டாமா, இல்ல இப்போதைக்கு வேலை தொழில் முன்னேற்றம், இல்ல படிப்பு, அதுக்கப்புறமான வாழ்க்கையில செட்டில் ஆகிறது, அதுக்கு அவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு நிறைய மனக்குழப்பங்கள் வந்து இருக்கும். அதையும் ஜோதிட ரீதியா அணுகி நல்ல ஆலோசனை பெற்று வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளவும் செம்மைப்படுத்தி கொள்ளவும் கூட முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே காதல் வாழ்க்கை கைகூடுறது இல்லை, நினைச்ச வாழ்க்கையும் அமையறது இல்லை. பார்த்திபன் கூட ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா கொள்ள பேத்துக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்பாரு. அதே மாதிரி கண்ணதாசன் கூட அழகா பாடி வச்சிருக்காரு இல்லையா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி இல்லை என்று. அது மாதிரி அந்த காதல் அனுபவங்கள்லாம் தாண்டி வந்துடணும் கல்யாணங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்ப. ஏன்னா கண்ணதாசன் அந்த பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். அவருமே ஒரு தீர்க்க தரிசிங்க, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓப்பனாவே மேலையில பாட்டாவே படிச்சாரு இல்லையா. அது மாதிரி இந்த இடத்துலயும் அவரை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இங்கேயும் கண்ணதாசன் வாழ்றாரு. அப்ப காதலுங்கிறப்ப கண்ணதாசனும் வந்து போயிடுறாரு. சரி, நம்ம கதைக்கு வருவோம். நாம இப்ப சமீபத்துல செவ்வாய் சுக்கிரன் கிரக இணைவு பற்றி ஒரு சின்ன கட்டுரையா பேஸ்புக்ல முகநூல்ல எழுதியிருந்தோம். அதை படிச்சுட்டு ஒரு ஜாதகர் அதிலே கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் கேட்ட கேள்வி எனக்கு வித்தியாசமா இருந்தது. எனக்கு சார், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், காதல் கல்யாணமா இல்ல வீட்டுல அரேஞ்ச் மேரேஜா திருமணமா இப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, இதுவரையும் கேட்ட கேள்வி கூட ஓகே. அடுத்து அவர் கேட்டதா எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. என்னன்னா, காதல் எப்ப எந்த மாசம் ஆரம்பிக்குன்னு கேட்டிருந்தாரு. அப்ப இவருக்கு என்ன வயசுன்னு பார்த்தா 27 வயசு. இப்ப போய் கேட்கிறாருன்னு ஒரு எண்ணம், இனிமேலும் போய் ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணி எப்ப 45 வயசுல கல்யாணம் பண்றதா என்ன போங்க. சரி, நம்ம சேனலுக்காக ஆய்வு கூட எடுத்துக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு ஜாதக ரீதியா பதில் சொல்லிட்டு ஆன்லைன்ல தான், இப்பதான் கொரோனா பிரச்சனை அதுன்னு ஏகப்பட்ட சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு லாக்டவுன்ல இருக்கமே நம்ம ஆன்லைன்லயே ஜாதகம் சொல்லிட்டேன். ஜாதகம் ஆன்லைன் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவரோட அனுமதியின் பேரை தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த ஜாதகர் பிறந்தது 29/4/1983 விழுப்புரத்துல பிறந்திருக்காரு. இவருக்கு ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது பூசம் நட்சத்திரம், கடக ராசி, மிதுன லக்னம். லக்னாதிபதி புதன் பாத்தீங்கன்னா நீசமாகி உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வையில நீச பங்கம் ஆயிடாரு. அப்ப இவருக்கு இவரோட இந்த ஜென்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா லக்னாதிபதி பலம் ஆகிறது நன்மைதான். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா, சுக்கரன் உச்சம் ஆகி புதன் நீசம் ஆயிருக்காரு, அதனால என்ன ஆகும் அப்படின்னா காம எண்ணங்கள் அதிகமாகி காதல் வயப்பட்டு அறிவு மங்கி பெண்கள் விஷயத்துல தவறா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். கண்ணியில சுக்கரன் நீசமாகி புதன் உச்சமாகி இருக்கிறப்ப அறிவு அதிகமாகி காம எண்ணம் குறைஞ்சு டீசெண்டா இருந்துக்குவாங்க, டீசெண்டா நடந்துக்குவாங்க காதல் விஷயங்களை. இப்படி கூட அதை எடுத்துக்கலாம். அதுக்கு சுபர் அசுபர் பார்வையை பொறுத்து அவங்க சாரநாதன் அவர் எங்க இருக்காங்கிறத பொறுத்து அதோட பலன்களும் மாறும். சரி, இப்ப இவரோட ஜாதகத்துக்கு மீனத்துல புதன் சுக்கரன் சுபராகிய குரு பாக்குறதுனால தவறான எண்ணங்களுக்கு போக மாட்டார் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கலாம். அதே மாதிரி காதல் அப்படிங்கிறதுக்கான பாவகம் 5-7, 5ஆம் இடம் காதல், 7ஆம் இடம் காமம். காமம் இருந்தா தானே இங்க காதல். இவருக்கு எந்த வகையில அது கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 சுக்கரன் உச்சாயிருக்காரு, 7 குரு 4ஆம் இடத்துல தனிச்சு வக்ரம் ஆயிருக்காரு. 5ஆம் இடம் சுக்கரன் சுக்கரனை குரு பார்வை செய்யறதுனால அப்ப அந்த காதல நேர்மையை கடைபிடிக்கிறது விஷயம். ஆனா இவருக்கு காதல் வந்து இருக்காது, கண்டிப்பா காதல் வந்திருக்காரு. ஆனாலும் காதல் விஷயங்கள், காதலிக்கிற எண்ணங்கள், அதை ஒட்டிய எண்ணங்களை அந்த புதன் சுக்கரன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். சுகஸ்தானம் குருவினால கெட்டு போச்சு, இருக்கிற பாவகத்தை கெடுப்பாரு இல்லையா, ஏன்னா தனிச்ச குரு இல்லையா, அப்ப இருக்கிற பாவத்தை கெடுக்கிறாரு. சுகஸ்தானத்துல குரு வக்ரமாய் இருக்கிறதுனால இவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காது, எதிர்பார்ப்புகள் நிறைவாது, தேவைப்படும் போது தேவைப்படுற விஷயம் கிடைக்காது, தேவைப்படாதப்ப வந்து நிற்கும்.
இதுல ஆறுதல் விஷயம் என்னன்னா, உபய லக்னம் ஆகிய மிதுனத்துக்கு இதே குரு தான் பாதகாகிறது. அவர் வக்ரமானதுனால இவர் தப்பிச்சார். அடுத்து இவருக்கு புதன் திசை சுக்கிர புத்தி. 12 வயசுல 6 மாசத்துல ஆரம்பிச்சு 15 வயசு 4 மாசத்துல இவருக்கு முடியுது. அந்த நேரத்துல தான் இவருக்கு காதல் வந்திருக்குமே ஒழிய டீனேஜ்ல வர்றது. அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு இல்லை. இவர் என்னதான் புதன் நீசபங்கம் ஆயிருந்தாலும் நீசத்துக்கு உண்டான வேலையை செய்யத்தானே செய்வாரு. பொதுவா கிரகங்கள் வக்ரம் ஆனாலே 26 வயசுக்கு மேற்பட்டு தான் நல்ல விஷயங்களை வாழ்க்கையில இவருக்கு நடக்க ஆரம்பிக்கும். இவருக்கு 26 வயசுக்கு மேற்பட்ட கேது திசை ஆரம்பிச்சு விடுறதுனால, அந்த கேது திசை 12ஆம் இடத்துல இருந்து நடத்துறதுனாலையும், காதல் போன்ற விஷயங்களை கடந்து ஞானம் அடைகிற வழியில தான் இவரை கொண்டு போய் விடுமே தவிர, தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு சொல்லிக்கலாம், அந்த மாதிரியான அவருடைய எண்ணங்களை செய்ய வைக்கும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், இப்ப இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யும் தெரிஞ்சாத்தினுடைய அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மருத்துவ செலவுகளும் விரக்தி மனப்பான்மையும் மனசுக்கு பிடிக்காத விரய செலவுகளும் நிம்மதியான தூக்கமின்மையை தான் இவர் கொடுக்கும். ஆனாலும் காதல் விஷயத்தை தாண்டி கேதுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருப்பதாலும், கேது சார வாங்கியிருக்கிற சந்திரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பதாலும் இவருக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனும் இப்ப மனைவியை குறிக்கிறது, சந்திரன்ங்கிறது வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுதான் குடும்பத்தை கொடுத்தோம். அப்ப 33 வயசு வரைக்கும் இவருக்கு இல்லறத்தோட கூடிய பக்தி மார்க்கத்துல இருந்துகிட்டு பொழப்ப நடத்தினா தப்பிச்சுப்பாரு. அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசையில நல்லா பொழப்பாருன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இவர் கேட்ட கேள்வி, இப்ப காதல் வருமானன்னா வராது. இளவயதுல வந்ததோட சரி, இப்ப வர்றதுக்கான சூழ்நிலை சுத்தமா கிடையாது. அப்படியே வந்தாலும் அந்த காதல் நினைப்பிலேயே போயிடும். அது தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கு இல்லை. அதனால வீட்டுல பாக்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பக்தி மார்க்கத்தோடு இந்த கேது திசையை ஓட்டிட்டார்னா, அடுத்து வரக்கூடிய 20 வருட சுக்கிர திசை இவருக்கு நன்றா இருக்கும். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.